வெல்கம் டு கும்பகோணம் கேஃபே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் வெரைட்டி. இது வந்து நான் இன்றைக்கி கருவேப்பிலையும் மிளகையும் யூஸ் பண்ணி கருவேப்பிலை பெப்பர் சிக்கன் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். இப்போது கருவேப்பிலை பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 கை அளவுக்கு வந்து காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு வந்து சூடு காட்டிட்டு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்குது, அதனால் நான் வந்து காஞ்சதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கருவேப்பிலையும் மிளகையும் சேர்த்து நான் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. 300 கிராம் சிக்கனுக்கு 2 வெங்காயம் போதுமானது. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. வதங்குறதுக்கு தேவையான உப்பு, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ரவை, நான் வதக்குங்க. அதுக்கப்புறமா 1 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருங்க. இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இல்லையா. இப்போது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கூல்டவுன் ஆனதும் நம்ம வந்து இதை வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம சிக்கன் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் 1-3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இக்கி வச்சுருக்குறோம் அதே வெங்காயம் தக்காளியெல்லாம். ஸோ அதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். அரைக்கும்போது 1-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய் துருவலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நம்மளுடைய சிக்கன் 300 கிராம் சிக்கனான எடுத்து வச்சுருக்கேன். டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுது,
அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நமக்கு சிக்கன் வேகிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்படாது, இந்த அரவையில் இருக்கிற தண்ணியே போதுமானது. பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும். இப்போ ஒரு 15 to 20 minutes ஆயிருக்கும், பார்த்துடலாம். சிக்கன் வந்து வேக வைக்கும்போது லோ ஃப்ளேமில் தான் வைக்க வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும் உங்களுக்கு. கருவேப்பிலை மிளகு அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, சேர்த்துடலாம். இப்போது மூடி போட்டுட்டு 2 to 3 minutes வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. அப்படியே அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் ஃபுல்லாக நம்ம சிக்கனில் இறங்கட்டும். இப்போது 2 minutes ஆயிடுச்சு, எண்ணெய்லாம் ஓரளவுக்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு, பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் அப்படியே கலந்து விட்டுடலாம். ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர், எப்பவுமே இறக்கும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டாக்கா ரொம்ப சுவையாக இருக்கும். கொத்தமல்லி கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 2 minutes மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திரட்டி விட்டுடுங்க. அவ்வளோதான், உங்களுடைய சுவையான கருவேப்பிலை பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கும்பகோணம் எஃபெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள், அண்ட் பெல் ஐக்கன் அதட்டுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நளினி விமல்நாத். நன்றி, வணக்கம்.